ஃபியூல் டோன்ல நம்ம வந்து காரை ரெடி பண்ணிருக்கோம். இன்டிகேட்டர்ஸ் டேமேஜ், இந்த ரஸ்டிங் கம்ப்ளைன்ட், இது வந்து விண்ட்ஷீல்ட் உடைய ரப்பர், சைலன்சர்ல ஆயில் லீக்கேஜ், பிரஷர் இருக்கா, எல்லாமே பண்ணுவோம் பா, கட்டிங்ல இருந்து ஃபிட்டிங் வரைக்கும். ரைட், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. லாஸ்ட் வீடியோல ஸ்டார் கார் ஆக்சசரிஸ்ல இருந்து நம்ம சர்வேஸ் பிரதரை பார்த்தோம். பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் ஷாப்லாம் சுத்தி காட்டினாங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா டே ஒன். இதுக்கப்புறம் கார் மாடிஃபை ஆகி 15th டே எப்படி இதை டெலிவர் பண்றாங்கன்றது இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. சோ என்னென்னலாம் மாடிஃபை பண்ண போறாங்க அப்படின்றத பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் போடுறதுக்கு எடுக்கணும்ல, சர்வேஸ் பிரதர் வந்து இப்ப சொல்ல போறாங்க. சொல்லுங்க ப்ரோ, எதெல்லாம் மாத்த போறோம்? டான் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணணும் சொல்லி இருக்காரு. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், இதே பம்பர்ஸ் ரீஸ்டோர் பண்ணுவோம், டேமேஜஸ் எல்லாமே சரி பண்ணுவோம். இப்ப இந்த இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பழசா இருக்கு, பிளஸ் சீட்டிங் சரியில்லை. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர்ஸ் ஸ்க்ராச் ஆகி இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் டேமேஜா இருக்கு. இந்த கிரில்ஸ் பாத்தீங்கன்னா பழசா இருக்கு பாருங்க, இதையும் பெயிண்ட் பண்ணிடுவோம். இந்த ரஸ்டிங் கம்ப்ளைண்ட்ஸ், ஓவர் ஃப்ளோ ஆஃப் பெயிண்ட், இதை ரிமூவ் பண்ணுவோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ரஸ்ட் இருக்கு பாருங்க. அடுத்தது இந்த பம்பர் சீட்டிங் பாருங்க, ப்ராப்பரா ஆகல, டேமேஜஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ், இதையும் ஃபுல்லா ரெடி பண்ணுவோம். இப்போ ப்ரோ வந்து எனக்கு ஃபுல் பிளாக் வேணும்னா ஃபுல் பிளாக் பண்ணுவோம், இல்ல இது சில்வர் அண்ட் பிளாக், இப்ப லேட்டஸ்ட் காம்பினேஷன் கொடுக்கணும். எல்லாமே சரி பண்ணணும். சைலன்சர்ல ஆயில் லீக்கேஜ் இருக்கு, இது என்னன்றத பார்த்துட்டு ஃபுல்லா சைலன்சர் எல்லாம் கிளீனிங் பண்ணனும். ரியர் பம்பர் பாத்தீங்கன்னா இங்கேயும் டேமேஜ் இருக்கு. இந்த இடம் பாருங்க, பெட்ரோல் டேங்க் சைடுல டேமேஜ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பீஸ் பிளாஸ்டிக் பீஸ் வருது விண்டோல, இதுவும் வந்து ஃபேட் அவுட் ஆயிருக்கு. உங்ககிட்ட பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸுமே எல்லாமே ஸ்டாக் பண்ணிடுவோம், ஆர்டர் பண்ணா கம்பெனில இருந்தே வந்துரும். சோ எல்லாம் டாப் வந்து இப்போ பிளாக் மாத்திடலாமா ப்ரோ? ஆமா, டாப் பிளாக் போட போறலா. பிளாக் டாப் பிளாக் பண்ணும்போது நம்ம இந்த சைடு பில்லர்ஸையும் அப்படியே கம்ப்ளீட்டா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ராப் பண்ணனும்னா ராப் பண்ணலாம், பட் ராப்பிங் வந்து உங்களுக்கு லைஃப் கிடையாது. யாரனா சும்மாவே கீறி ஓ இது பெயிண்ட், ஓகே ஓகே, காட் இட், பெயிண்டே பண்ணிருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க பிரதர். ஆமா, ஏனா நிறைய பேர் ராப் பண்றாங்க, என்ன ஆகுதுன்னா பென்ன வெச்சு கிழிச்சறாங்க, சின்ன பசங்க போயும்போது ஏதா பண்ணிறாங்க. சோ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அது இன்னும் சேஃபா இருக்கும், உங்களுக்கு டியூல் சேஃபா இருக்கும். சரி சரி, இப்போ க்ரோஷ் ஹிட் பண்ணிடுது மேல ஏதானாலும் வந்து அந்த ராப்பிங் வந்து ஸ்டிக்கர் போய்டும், பெயிண்டிங்ல அந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இத பர்ல் ஒயிட் கலர்ல மாத்த போறோம், வித் டாப் அண்ட் சைடு வந்து பிளாக் glossy blackல பண்ணி கொடுத்துருவோம் bro. நம்ம பார்த்துலாம் ஜேம்ஸ் பாண்ட் வரும்போது வேற லெவலில் இருப்பாங்க ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ, என்ன பண்றீங்க? அந்த மாதிரி டென்ட் இருக்குங்க, பாடி டென்ட் இருக்கு, டென்ட் இருக்கு. அந்த டென்ட்டை பார்த்து நீங்க மார்க் பண்ணி வச்சீங்க. இப்போ வந்து ஃபெதர் இது எடுத்துட்டோம்னாக்கா பாடி வந்து பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா தகடா இருக்கும், அப்ப ரஸ்ட் குடிக்க கூடாதுன்றதுக்காக அந்த எஃபெக்ட்ஸ் பிரைமர். ஓகே, ஆனா ஃபில்லிங் பண்ணிட்டு அதுக்கு மேல தான் நீங்க பெயிண்ட் பாடி. ஏசி ஒர்க்கும் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ஏசி கேஸ் ஃபில்லிங்கு கம்ப்ளீட்டாக ஏசிக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ என்ன செக் பண்ண போகிறீங்களா மக்களே? நம்ம பாண்டை செக் பண்ணுறாங்க இப்போ. மிஸ்டர் ஜேம்ஸ் பாண்ட் கற்றுக்கிட்டீங்க போல எல்லாமே பண்ணுவோம்ப்பா, கட்டிங்லேருந்து ஃபிட்டிங் வரைக்கும். ப்ரெஷர் இருக்கா? ப்ரெஷர் இருக்கு. ஏசி வருதா? ஏசி கேஸ் ஃபில்லிங் பண்ணோம், ரீஃபில்லிங் பண்ணிடலாம்.
ஏய் காரை விட்டுட்டு கிளம்புறடா. ஓ பை பை கார். See you. நான் கிளம்பிட்டேன். பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட விட்டுட்டு போறேன். ஆனா ஜேம்ஸ் பாண்ட் எங்க விட்டாலும் அவர் தப்பிச்சு ஹீரோ இல்ல அவரு. ஜம்ப் பண்ணி ஜாலியா வந்துருவாரு. 15 டேஸ் கழிச்சு உங்களை மீட் பண்றேன். பை பை. நம்ம காரை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் என்னென்னலாம் டெய்லி வேலை நடந்திருக்கு அப்படின்றத சர்வேஸ் பிரதர் எனக்கு நீட்டா இங்க பாருங்க. டெய்லி வந்து எனக்கு போட்டோ எடுத்து என்னென்ன ஒர்க்லாம் போயிருக்குன்னு எவ்வளவு அழகா அப்டேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த பாருங்க, இந்த இன்ஜின் கலெக்டன் அன்னைக்கு அனுப்பின போட்டோஸ் இங்கே அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க, இந்த டிங்கரிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போனோடனே இந்த அப்டேட் வந்து நான் செக் பண்ணிடுவேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் நீங்க இந்த ஒர்க்கை வந்து நீட்டா பண்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம காரை வந்து நான் பார்க்கணும், பார்க்க போலாமா? அண்ட் கலர்லயும் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒயிட் வேணாம் ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோட கமெண்ட்ஸ். ஸோ வேற எக்ஸாட்டிக்கா ஒரு கலர் மாத்த போறோம் மக்களே. That is coming soon. உள்ள போயிட்டு நம்மளோட பாண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் பாண்டை பார்க்க போறோம். பிரதர் போலாமா? வாங்க. பாதி முடிச்சிட்டோம் ஆனா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் இங்க பாறா காரேன். கம்ப்ளீட்டா ஒண்ணொண்ணா கழட்டிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே. ஆமா. ஃப்ரண்ட் பம்பர் இங்க இருக்கு. விண்டோஸ்லாம் இத பாருங்க. ஓ விண்டோஸ்லாம் கழட்டியாச்சு. இது வெறும் கூடு மட்டும் தானா இருக்கு? விண்டோஸ் கழட்டியாச்சு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா. ஏன்னா கலர் சேஞ்ச் பண்றதுனால டோர் ஹேண்டில்ஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. டோர் ஹேண்டில் பாருங்களா, இங்க பாருங்க. ஏன்னா அப்பதான் பெர்ஃபெக்ட் பினிஷிங் வரும். டோர் ஹேண்டில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணா பெட்ரோல் கேப்ஸ் நார்மலா ரிமூவ் பண்ணிடுவோம். பட் இது கலர் சேஞ்சுக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு. பின்னாடி டெயில் லைட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. பம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணி சீட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். லாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்கோம். இப்போ ஒன் சைடு பெயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு இப்போ பண்ண போறோம். பண்ண இங்க பாருங்க, இந்த சைடு பாருங்க, இந்த சைடு இனி அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. திறக்கலாம் இல்ல? திறந்து பார்க்கலாம். நீங்க இவரே கம்ப்ளீட்டா பேக் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணும்போது அது எங்கயுமே உள்ள போயிராம இருக்கிறதுக்காக நீட்டாவே பேக் பண்ணிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி சைடு வைப்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண, எல்லாமே ரிமூவ். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி பண்ணாதான் வர்க் நீட்டா வரும் உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ பேஸ் கோட் தான் அடிச்சிருக்கோம். ஓகே ஓகேயா? இப்போ நல்ல ஐடியா நீங்க பண்ணீங்க. ஏன்னா உங்களுடைய ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட கலர் சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு நல்ல வேலை. அதுதானே ரொம்ப முக்கியம். என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க சொல்றத கண்டிப்பா கேட்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒயிட் அடிச்சிருந்தா, ஏன்னா இந்த பேஸ் கொடுத்துட்டாங்க, இதுவே ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு வேலை. ஒயிட் கொடுத்துருந்தாங்கன்னா எதுவும் பண்ணிருக்க முடியாது. பட் இதுலயும் பிரதர் வந்து பரவாயில்ல, நான் உங்களுக்கு நீங்க மனசு மாறி இருக்கீங்க இப்ப சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பேஸ்ல சொல்லும் போது நம்ம ஈஸியா மாத்திடலாம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் போறாங்களோ அதுல என்ன பெஸ்டா பண்ண முடியும் பண்ணிடுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் பண்ணாதீங்க. ஏன்னா ஓல்டு வெஹிக்கிள், இது நீட்டா மெயின்டைன் பண்ணுன்றது தான் அவருடைய ஆசை. அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த பெயிண்டிங் மட்டும் இல்ல, அடுத்து இன்னும் நிறைய கொடியேறவில் நிறைய கார் பெயிண்டிங் பிரதர் கிட்ட வரப்போகுது. கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. சோ வெரி ஹாப்பி பிரதர், நைஸ். இந்த வர்க் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. பம்பர் இதெல்லாமே வந்து பட்டி பார்த்து வர்க் பண்றது. ஆமா, பட்டி பார்த்து கம்ப்ளீட்டா வர்க் பண்றது. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும், ஸ்மூத் ஆயிடும். உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி எடுத்துட்டு வரா மாதிரி எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ உங்க வண்டி டாப்பும் வந்து பிளாக் பண்ணியாச்சு. பட் இந்த ஒயிட் அடிக்கிறதுனால அந்த பிளாக் ஃபுல்லா ராப் பண்ணி வச்சிருக்கோம். அது பெயிண்ட் முடிச்சிட்டீங்களா? ஆமா, இப்போ உங்க வண்டி அந்த மாதிரி தான் பிளாக் ஃபினிஷ் ஆகி வரப்போகுது. இப்போ இது ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. வண்டி எல்லாம் கம்ப்ளீட்டா பெயிண்ட் பண்ணிட்டோம். பாருங்க, ஹெட்லைட் பாலிஷ் ஆயிடும். உங்களுக்கு பானட்ஸ் பெயிண்ட் எவ்வளவு நீட்டா இருக்கு. இது பெயிண்ட் தான்ல? ஆமா. மேல இந்த டாப் வந்து இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து ராப் பண்ண மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு திக்கா அந்த பெயிண்டிங் ரொம்ப நீட்டா இருக்கு. இப்போ நீங்க கேட்ட மாதிரி தான் கஸ்டமர் கேட்டாங்க, டாப் பிளாக் பண்ணோம் பிளஸ் சைடு பில்லர்ஸ் எல்லாமே வந்து ராப் பண்ணோம்னாங்க. ஓகே, நான் தான் சொன்னேன் ராப்பிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். நீங்க பெயிண்ட் பண்ண காஸ்டிங்லயே நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ இவங்களது பிளாக் அண்ட் ப்ளூ, உங்களது வந்து பிளாக் அண்ட் ஆலிவ் கிரீன். பிளாக் அண்ட் ஆலிவ் கிரீன். வெளியே சொல்லிட்டாங்களே சர்வீஸ் பிரதர், சாரி. நோ ப்ராப்ளம். இந்த வீடியோட எண்ட்ல எப்படி இருந்தாலுமே கலர் சேஞ்ச் பார்க்க போறாங்க. இந்த வர்க் நடக்கும்போது நடுவுல வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த வழியா வரும்போது இதுதான் காரோட அப்டேட். அடுத்தது வந்து கார் ஃபுல் பெயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறோம். அதான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. மக்களே, ஆக்சுவலாக டாப் வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்கல்ல, இந்த சைட்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல பிளாக்கு. இங்கே பாருங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பக்காவும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? ஸோ மக்களே, இதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வீடியோட எண்டில் காட்ட போகிறேன். இன்னும் ஒரு 3-4 டேஸ் ஒர்க் இருக்கும்ல,
4 days, 5 days. All right, பார்க்கலாம். சரி பிரதர், thank you. சரி சர்வேஸ் பிரதர், பார்க்கலாம். நம்ம ஒரு 4 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம். BMW கார்ல ஒரு சின்ன இஷ்யூ நடந்துருச்சு, அது நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிரைமர் ஒயிட் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேல இப்ப வந்து நம்ம கிரே போட்டிருக்கோம். இதுக்கு மேலதான் நம்ம வந்து அந்த கிரீன் போடணும். சீரியஸாகவே இது வந்து எனக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு. அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால அப்படியே போய் உட்காருது இல்லை, தூவுற மாதிரி பிரதர் சொன்னார். இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? ஃபினிஷிங் கோட்டிங், கிளியர் அடிப்பீங்க. ரெண்டு இன்னுமே நல்லா தூக்கி காட்டும் நம்ம கலரு. அது மாதிரி நம்ம ஷைனிங்கு நம்ம ரொம்ப நேரம் 2 வருஷம் 3 வருஷம் வந்து அதுதான் அதால் தான் இருக்கும் கிளியராக. ஆல் ரைட் மக்களே, இன்னும் ஒரு 4 நாள் கழித்து கார் எடுக்கும்போது அடுத்த ஷாட் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி பிரதர்ஸ், பாய். ஃபைனலி நம்ம காரை வந்து இன்றைக்கி தான் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். ஸ்டார் கார் ஆக்சசரிஸ் மவுண்ட் ரோடுக்கு நான் வந்துட்டேன் மக்களே. வீட்டிலேருந்து வேக வேகமாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி பறந்து வந்தோம். ஸ்டார் கார் ஆக்சசரிஸில் தான் நான் வந்து கார் மாடிஃபை பண்ண கொடுத்துருந்தேன். சர்வேஸ் பிரதர் இன்றைக்கி தான் காலையில் கால் பண்ணார், ப்ரோ இன்றைக்கி ரெடி ஆயிரும், கண்டிப்பாக வந்து நீங்கள் காரை எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்பவே என்னோடய டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர், ப்ரோ கலர் வந்து நீங்கள் ஒயிட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து பிளாக் போடுங்க, இந்த மாதிரி நிறைய சஜஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு பிளாக் கொடுத்துருக்கோம். ஒரு டியூவல் டோன்ல நம்ம வந்து காரை ரெடி பண்ணிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், நம்ம கார் அங்க தான் இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு பிரதர் கிட்ட எல்லாம் பேசிட்டு நெக்ஸ்ட் இன்னும் நம்ம கார்ல என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணலாம் நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அது எல்லாமே நான் கண்டிப்பா பண்ணுவேன். இப்போ நம்ம கார் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம் ஆன், எப்பவுமே வந்து உங்க இடத்துல பெயிண்டிங் நிக்குதுடா காரு, அங்க நிறைய பிஸியா இருக்காங்க எல்லாரும். பிரதர் ப்ரோ, ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபைனலி மிஸ்டர் பாண்டோட டியூவல் டோன் கலர் வந்து இதுதான். காரோட கலர், கார் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். காரு கிளீனிங் ஒர்க்லாம் முடிக்கிட்டோம், அப்புறம் நான் காட்டுறேன். இந்த கார் வந்து நம்ம காருக்கு ஒயிட் அந்த பிரைமர் கொடுக்குறப்போ நம்ம இந்த காரோட டாப் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இயன் இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? இதில் சேம் உங்கள் வண்டி மாதிரி தான் ஒர்க்கு, ஃபுல் பாடி பெயிண்டிங்கு. டாப் வந்து பிளாக் அடிச்சிருக்கும். ஓகே, பிளாக் அடிச்சு அதே மாதிரி இந்த சைடும் கட்டிங் கொடுத்துட்டோம். கீழே இந்த கட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஃபுல் டாப் பிளாக்கு, சைடு ஃபுல்லாக ப்ளூவு. ஸோ சீட் கவர்ஸும் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம், சீட் கவர்ஸ் மாற்றிருக்கோம். மாற்றிருக்கீங்க. ஓகே, கஸ்டமர் ப்ளூ வேணும்னு சொன்னாங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்கோம். அதே மாதிரி மியூசிக் சிஸ்டமும் உங்கள் வண்டியில போட்டு இன்ஃபோடெயின்மென்ட் ஒன்று போட்டு. ஆமாம், அதே மாதிரி போட்டுட்டோம் வித் கேமரா. கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா ப்ரோ? இல்ல, ஃப்ரண்ட் பேக் வண்டி தான் போட்டுருக்கோம். நம்ம வண்டியில என்ன பண்ணோமோ அதே தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். இவங்களது ப்ளூ பிளாக், உங்களது வந்து கிரீன் அண்ட் பிளாக். ஓகே, சோ இங்க ஒரு ஷூட் இருக்கு. ஷூட் இப்பதான் வந்திருக்கு. ஆமா, டிங்கரிங் வேலைக்கு வந்திருக்கு. ஃபுல்லாவே பாடி என்ன கலர்? இதே கலர் கொடுக்க போறீங்களா? ஆமா, இதே கலர். அதே மாதிரி டாப் பிளாக் கொடுத்துற போறோம். ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அது ஃபுல்லா இப்பதான் வெல்டிங் பண்ணி எல்லா வர்க்கும் பண்றோம். இத பண்ணதுக்கு அப்புறம் ফুল பாடி பெயிண்டிங் பண்ண போறோம். உள்ள ஒரு ஷிஃப்ட் இப்போதான் பெயிண்ட் அடிச்சு. Black color. ஐயோ, so full black ஆ bro இது? ஆமா, பயங்கரமா இருக்கு. ஆமா, இப்போதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன கோல்டன் லுக் இருக்கு பாருங்க. க்ளோஸா வந்தா கோல்ட் தெரியுது. ஆமா, பட் லாங்ல இருந்து பார்த்தா Black ஆ தெரியுது. ஆமா, இது எப்படி bro கலர்ஸ்? நீங்க வந்து டியூவலா கொடுப்பீங்க? இது வந்து கோல்ட் ஸ்மித் Black ன்னு சொல்லுவாங்க. 2009 ஷிஃப்ட் இது. ஓகே, அந்த வண்டிக்கு வந்து கஸ்டமருக்கு பக்காவா ரெடி பண்ணி கொடுக்கணும்னாங்க. சோ オリジナル கலரே எடுத்து எல்லாமே கம்ப்ளீட்டா பெயிண்ட் பண்ணியிருக்கோம். வெரி நைஸ். இப்போ இதுக்கு மேல ரப்பிங் பாலிஷ் எல்லாம் போவோம். நம்ம வண்டி முடிஞ்ச உடனே அடுத்தது இந்த வண்டி தான் வண்டி தான் ஆரம்பிக்க போறோம். சூப்பர் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ, சூப்பரா பண்ணிருக்கீங்க. நம்ம மேல முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம காருக்கு.
இதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம், அதாவது மேக்கப் பண்ண போகிறோம். மக்களை இங்கே பாருங்கள், வேக்ஸ் போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டு தொடச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா பாலிஷ் தான் தெரியும், பல பல பலன்னு ஆகிடும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் கிளீன் பண்ணுறது, காருக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன தெரியுமா, இப்போ தாட்ஸ் ஓடிட்டுருக்கு மைண்டில், என்ன சொல்லுவாங்க என்னோடய தம்பி தங்கச்சிலாம் அப்படின்னு நினச்சி தான் என் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் குட் கமெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட தாட்ஸையும் நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. காரை வந்து சூப்பராக ஒரு பொசிஷனில் நம்ம இப்போ நிற்க வச்சிட்டோம். காருக்கு இது வந்து ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டராக இருக்கும். ரெண்டு டியூவல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. ஜென்ல வந்து ஃபஸ்ட்டு கிரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு மேலே மோனோகிராம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக ரஃபாக இருந்தது சர்ஃபேஸு, அதை ஸ்மூத் பண்ணி மோனோகிராம் போட்டிருக்கோம். ரைட்டு. தென் வித் நியூ நம்பர் பிளேட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நியூ இண்டிகேட்டர்ஸு, இண்டிகேட்டர்ஸ் ஹெட்லைட்டும் இண்டிகேட்டரும் மாற்றிட்டோம். மாற்றியாச்சு, இது ரெண்டும் மாறி இருக்கு. ஸோ அலாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே பஃபிங் பண்ணியிருக்கீங்க எல்லாமே, நல்லா நீட்டாக போட்டு. அந்த போல்நட்ஸ் எல்லாம் பஃப் பண்ணி உள்ள ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். இதுதான் இவருங்க காலிபருக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. நார்மலா ரெட் ஃப்ளோரசன்ட் போவாங்க, சோ ப்ளூ நல்லா இருக்கும்னு சொல்லி ப்ளூ கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டோர் பீடிங்ஸ் வந்து பீடிங் வந்து போட்டிருக்காங்க. பீடிங் அதுவும் பிளாக்ல கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, சைடு மிரர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மிரர்ஸ் சேஞ்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம், சோ தட் ஈவன் டோன் வந்துரும். ஓகே, டோர் ஹேண்டில்ஸும் மாத்திருக்கீங்கல்ல? ஆமாங்க, டோர் ஹேண்டில்ஸ் மாத்தியாச்சு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம், உள்ள வந்து ஸ்டியரிங் கவர் போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ் மாத்திருக்காங்க, கீழே மேட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. அது மேட்சிங்கா, சீட் கவருக்கு மேட்சிங்கா நூடுல்ஸ் மேட் பண்ணிட்டோம். ஓகே, பிளஸ் பிளாக் இஸ் அ காமன் கலர், அதனால ஸ்டியரிங் கவர் பண்ணிட்டோம். ஆல்ரைட், சோ உள்ள உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணியே பாத்திரலாம். நமக்கு வந்து நியூ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டு, Here it is. ஜென்ல இன்ஃபர்டைன்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மக்களே. இது வந்து ஒரு வேற லெவலான ஒரு விஷயம். மியூசிக் வேற லெவலில் இருக்கு, அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்கு இன்ஃபர்டைன்மெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இன்ஃபர்டைன்மெண்ட் போட்டது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் கேமும் வந்து போட்டாங்க. சூப்பர்ரா, காரை இந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. இந்த டாப்ல வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சது இது ஒண்ணே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மக்கள். ஏன்னா இந்த பெயிண்ட் நீங்க க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு திக்கா பண்ணிருப்பாங்க. மேல வந்து நீங்க ஒரு ரேப் பண்ணா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு திக்கா வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் இப்படிதான் வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கணும், அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். பின்னாடி பாருங்க, மோனோகிராம் கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. மாருதி சுசுகி, சுசுகியோட சிம்பிள் இங்க இருக்கு, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஜென் எலெக்ஸ், வெரி ஹாப்பி ப்ரோ, சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் அந்த கார் யோன் காரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஒரு ப்ளூக்கு ஒரு பிளாக் டோன் கொடுக்கும்போது அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா பிரதரை, மக்களை சென்னையில் பிரதரை விட்டுறாதீங்க, அவரை பிடிச்சிக்கோங்க. ஏ டு செட் ஹி வில் டெஃபினெட்லி டூ இட். அண்ட் இந்த பென்ஸ் வந்து நீங்கள் பெயிண்ட்டோ இல்லைனா மாற்றினீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் ப்ரோ. நம்ம சூப்பராக ஒரு வீடியோ நம்ம வந்து எடுக்கிறோம். டூ வீக்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து காரை நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் இப்போ ஓட்டிட்டு ஜாலியாக கிளம்ப போகிறேன் ப்ரோ. கார் வந்து நேத்திக்கு நம்ம ஏரியாவில் ஒரு ரவுண்டு போயிருக்காங்க. சத்யம் தியேட்டர் பக்கத்தில் போய் நிறுத்தினோன்னா அத்தனை பேர் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பிரதர் கிட்ட வந்து பேசிட்டு போனாங்களாம். பிரதர் வந்து ஷேர் பண்ணாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பி ப்ரோ எனக்கு கேட்கும் போது. ஏன்னா ஒரு எக்ஸாட்டிக்காக நம்ம ஒரு கலர் கொடுத்துருக்கோம், இது வந்து காமனாக கொடுக்குற கலர் கிடையாது. இந்த காரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்பாட் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பி ப்ரோ. பிக் ஷவுட் அவுட் டு ஸ்டார் கார் ஆக்சசரி. உங்களுக்கு கார் பெயிண்டிங் ஆக்சசரிஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இன்ஜின் ரிலேட்டடாக இருக்கட்டும், காரை பற்றி ஏ டு செட் எல்லாமே நீங்கள் வந்து சர்வீஸ் பிரதர்கிட்ட கேட்கலாம். அண்ட் இப்போ ஐபிஎல் சீசன் வர போயிட்டு இருக்கு. இப்போ தான் பிரதரை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும். பிரதர் வந்து ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரைக்கும் ஆடி இருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆங்கிளில் ப்ராப்ளம்ன்றதுனால ஐ குவிட்டட், ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுருக்கேன். ஓகே, அது வரைக்கும் ஸ்டில் இப்போ நான் கிரிக்கெட் எல்லாமே வியூ பண்ணிட்டு இருக்கேன், மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே ஆக்சுவலி ஹாப்பி ஆயிடுச்சு வண்டியை பார்த்தோன்னே. ஏன்னா கலர் மேட்ச் ஆகுமா இல்லையா தெரியல, சரி இவருடைய வியூவர்ஸ் கேட்டுட்டாங்கன்னு ப்ரோ சொன்னோடனே சரி பண்ணிடலான்னு பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, தேங்க்யூ. உங்களை பத்தியும் நீங்க சொன்னீங்க. ஜென் கார்ல வந்து இப்போ வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். சர்வீஸ் பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பழைய காரு, நீங்க ரொம்ப மணி போட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு இதை பண்ணியிருக்கீங்க, இதுல இன்னும் வேற அப்கிரேட் எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பிரதரும் பாப்பாரு, கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் கால் பண்ணுவேன் ப்ரோ உங்களுக்கு. அடுத்து சோ தேங்க் யூ சோ மச் டியர் பர்சன் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். கார் வீடியோஸ், கார் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ, இன்னும் இப்படி எல்லாம் பண்ணுங்க ப்ரோ, அப்படி உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஐ டு தட் சூப்பரான வீடியோல, இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். பை 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 பை. Let's go.
வர மாதிரி இருக்கான் மிஸ்டர் பாண்ட். ஆல்ரைட், கிளம்பமா கிளம்பமா. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. மாசா இருக்கு. மாசா இருக்கா? தட் இஸ் மிஸ்டர் பாண்ட்.